இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஹேர் ட்ரிங்க் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்க எடுத்துக்கிறப்ப கண்டிப்பா முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முடி நல்லா அடர்த்தியா நல்லா கருமையா மாத்தி கொடுக்கும். இதுல நான் வந்து என்ன பொருள் சேர்த்திருக்கேன், எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு புத்த புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, கருவேப்பிலை தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஹேர் ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஒரு மாதம் டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கும். அதுக்காண்டி தான் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை வந்து எடுத்துருக்கோம். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் தடவுறப்ப எந்த அளவுக்கு நமக்கு முடிக்கு வளர்ச்சியை தூண்டி கொடுக்குமோ அதே அளவுக்கு இதை நம்ம இன்டேக்காக எடுத்துகிட்டு வரப்ப முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வைட்டமின்கள், தாதுக்கள் இது எல்லாமே இதில் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக முடியில் இருக்கக்கூடிய அந்த எல்லா முடி உதிர்தல், இளநரை ப்ராப்ளங்களை மறைய வச்சுக்கிறது, முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குறது, பொடுகுத்தன்மை இந்த மணிக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளங்களுக்கும் இந்த கருவேப்பிலை வந்து ஒரு நிரந்தர தீர்வாக வந்து அமையும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது இஞ்சி தான் எடுத்திருக்கோம். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிறப்ப ஹேரில் இருக்கக்கூடிய பொடுகுத்தன்மையை வந்து நீக்கி முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கக்கூடியது அப்படின்னே இந்த இஞ்சியை வந்து சொல்லலாம். கண்டிப்பாக நமக்கு ஹேருக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும். அடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம பூண்டு தான் ஆட் பண்ண போகிறோம். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இஞ்சி மணிக்கே காரத்தன்மை உள்ள ஒரு பொருள், நமக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. முடி உதிர்தல் ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னா அதை கட்டுப்படுத்தி கொடுக்கும் இந்த இஞ்சி வந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது வெந்தயம் தான் எடுத்துருக்கோம். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடல் நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஒரு பொருள். ஹேரில் தடவுறப்ப முடிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இதை இன்டேக்காக எடுத்துக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியவும் தூண்டி முடிக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இஞ்சியமும் பூண்டையும், பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போதும், அதோட தோலை வந்து நம்ம கட் பண்ணிட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ பூண்டோட தோலை வந்து கட் பண்ணிட்டு எடுத்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சியமும் எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சியோட தோலையும் கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதையும் குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிட்டு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுட்டு இஞ்சி வெந்தயம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு ஆளுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் மிக்ஸி ஜாரில் போட்டு. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த சாறை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம்.
ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. நமக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் முடி வளர்ச்சியை நல்லா தூக்கி தரக்கூடிய ஒரு அருமையான ட்ரீம் வந்து ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு ஹாஃப் லெமன் தான் ஆட் பண்ணுறோம். லெமன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிட்ரிக் ஆசிட்ங்கிற அமிலம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இதில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பு சுவை நமக்கு ஹேரில் இருக்கக்கூடிய பொறுப்புத்தன்மையை நீக்கி முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கும். முடி முதிர்தல் ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னா அதையும் கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒரு ஹாஃப் லெமனோட சாரை வந்து நல்லா புழிஞ்சுக்கிட்டாங்க. புழிஞ்சு விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டியான பதத்தில் நமக்கு அந்த கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, வெந்தயம், இப்போ லெமனோட சார் இப்படி எல்லாமே சேர்த்து நம்ம ட்ரிங்க் ரெடி ஆகிட்டுருக்கு. லாஸ்ட்டு ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முடி வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக தூண்டி கொடுக்குறதுக்கு ஒரு ஹைலைட் ஆகுது. நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அருமையான பக்குவத்தில் ரெமடி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நான் சொன்ன மணிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி வளர்ச்சியவும் தூண்டி கொடுக்கும். சக்கரை நோய், இதய நோய், இந்த மணிக்கு எந்த விதமான பிரச்சனையும் நம்ம உடம்புல வராமல் தடுக்கிறதுக்கும் இது வந்து ஒரு ஹைலைட்டானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.